ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வத்தல் பொரிச்ச எண்ணெய் சூடாக இருக்குங்கிறனால எண்ணெய் சட்டியில் அப்படியே தான் இருக்குது. சாப்பாடு சமைச்சிட்டு பாத்திரத்தில் எல்லாத்தையும் கையோடு மாற்றி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக பாத்திரம் வந்து நிறைய சிங்கில் சேராது. அதனால் சமைச்ச பாத்திரத்தை கையோடையே ஃபுல்லாக தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ என்ன சமையல் செஞ்சுருக்கோங்கிறது பார்க்கலாம். குக்கரில் வச்ச சாதம் சூடாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக ஹாட் பேக்லேயே வச்சு வச்சுட்டேன். அடுத்து சாதாரணமாக நம்ம வந்து அம்மியில் இடித்து வைப்போம்ல ரசம், அந்த ரசம்தான். மிளகு, சீரகம், வரமிளகா, பூண்டு எல்லாம் நுணுக்கி ரசம் வச்சது. புடலங்காய் பெரட்டல் செஞ்சுருக்கேன். இது ஒன் பாட் ரெசிபி மாதிரி. வெங்காயம் தக்காளி நறுக்கிக்கோங்க, புடலங்காயை நறுக்கிக்கோங்க. தேங்காய் சோம்பு வச்சு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு புடலங்காயை வதக்கிட்டு ஒரு பூண்டு பல் தட்டி போட்டு இது பண்ணிட்டு இதில் வந்து கடுகும் சோம்பும் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். புடலங்காயும் நல்லா பெரட்டி விட்டுட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு தேங்காய் சோம்பு அரைச்சி விட்டு விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு இல்லை சாப்பாட்டில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட நல்லாயிருக்கும். அடுத்தது கெட்டி தயிர் இருக்குது. வத்தல் பொரிச்சிருக்கேன். கொத்தரங்காய் வத்தல், நம்ம வந்து அரிசி வத்தல், மோர் மிளகாய் எல்லாம் இந்த ரசஞ்சாதத்துக்கெல்லாம் இந்த வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த புடலங்காய் வந்து எப்படி செய்கிறதுங்கிறது கூட நான் சார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த ரசஞ்சாதத்துக்கு இல்லை சாப்பாட்டில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு தயிருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த புடலங்காய் பரட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க வந்து புடலங்காய் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பட்டகிராம்லாம் பிடிக்குன்னா கூட அது போட்டு தாளிச்சுக்கலாம். ஆனால் பரட்டலுக்கு வந்து சோம்பும் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டு புடலங்காயை கட்டங்கட்டமாக நறுக்கிக்கிட்டேன். அதையும் வதக்கி விட்டு பூண்டை தட்டி போட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தில் தேங்காய் சோம்பு அரைச்சி விட்டு அது தண்ணி தெளிச்சாப்பில் விட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா செமையாக இருக்கும். அது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சனிக்கிழமையோட சைவ சமையல் சிம்பிளான சமையல் இது தான். ரசஞ்சாத்துக்கு வத்தல், கொத்தரங்காய் வத்தல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.